வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வை மலிச்சு பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சர்வநாசம் பைரவாய் நமக. பைரவ ஆசீர்வாதம் பைரவா. வரக்கூடிய செப்டம்பர் 14 ஆவணி 28 அமாவாசை நம்ம தென்னக காசி பைரவ கோவில்ல மாலை ஈவினிங் 5 o'clock 5 மணிக்கு ஹோமம், அமாவாசை சிறப்பு ஹோமம் ஆரம்பிச்சு சொர்ண லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி தீப ஆராதனை. இந்த அமாவாசை ஹோமம் அப்படிங்கிறது சிறப்பு என்ன அப்படின்னா, குடும்ப ஒற்றுமை, கடன் தீர, மன அமைதி, இந்த மூணு விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இந்த அமாவாசை சிறப்பு ஹோமம். இந்த ஹோமத்துல கலந்துகிட்டு அபிஷேகம் பார்த்துட்டு ஆராதனை பார்க்கிற போது, தீப ஆராதனை பார்க்கிற போது மன அமைதியும் மன தெளிவும் தீராத பிரச்சனைகள் தீருங்கிறது தான் அமாவாசை சிறப்பு பூஜை. அமாவாசைக்கு எப்பவுமே பெரிய மகிமை என்ன அப்படின்னா, எந்த கோவிலா இருந்தாலும் நம்ம குலதெய்வமா இருந்தாலும் அமாவாசை குலதெய்வத்துக்கு போறது, தெய்வ அனுகிரகம் நமக்கு கிடைக்குங்கிறது தான் இந்த அமாவாசையினுடைய சிறப்பு. கண்டிப்பா நம்மளுடைய கோயில நடக்கக்கூடிய அமாவாசை சிறப்பு யாகம், அதாவது செப்டம்பர் 14 ஆவணி 28 மாலை 5 மணிக்கு ஹோமம் ஆரம்பிச்சு அபிஷேகம் பண்ணி தீபாராதனை சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு, அபிஷேகம் சொர்ண லிங்கத்துக்கு நடக்குது. கண்டிப்பா பைரவருடைய அருள் கிடைக்கணும், ஆசீர்வாதம். அமாவாசைங்கிறது சிறப்பு தானமே தான் அமாவாசை சிறப்பு பூஜை. ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம்.